கெயில் நிறுவன திட்டத்திற்காக விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படும் என ஒட்டப்பட்ட நோட்டீஸ்கள் நாகை விவசாயிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பழையபாளையம், மாதானம், தாண்டவன்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த 2013 கெயில் நிறுவனம் சார்பில் எரிவாயு குழாய் அமைக்கும் பணிகள் தொடங்கின. இயற்கை எரிவாயு எடுப்பதற்கு குழாய் பதிக்கப்படுவதாக முதலில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தால் ரசாயன கலவைகள் பூமிக்குள் கலந்து நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என குற்றஞ்சாட்டி விவசாயிகளும் பொதுமக்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னைக்கு எங்களுடைய லேண்டை வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு ஒப்புதல் கடிதம் பெறறதுக்காக எங்களெல்லாம் சந்தித்து பேசினார். அதில் எங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை. எங்கள் நிலத்தில் அவங்க பயிர் புதைக்கிறதா இருந்தால் எங்களுடைய முழு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். விவசாயமே இருக்காது சார் இங்கே எங்களுக்கு. எங்களுக்கு விவசாயத்தை தவிர வேற எந்த தொழிலும் எங்களுக்கு கிடையாது. இந்த நிலையில் தற்போது எரிவாயு திட்டத்திற்காக விளைநிலங்களை கையகப்படுத்துதல் தொடர்பாக சீர்காழியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகங்களில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி விவசாயிகள் கடும் ஆத்திரம் அடைந்தனர். நிலங்களை கையகப்படுத்துவதற்கான தடையில்லா சான்றிதழ் இன்று வரை தாங்கள் கையெழுத்திடவில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றனர். கெயில் நிறுவனத்தின் குழாய் பதிக்கும் பணிகள் மீண்டும் நடைபெற்றால் இப்பகுதியில் விவசாயமே முழுவதுமாக அழிந்துவிடும் எனவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். டிரான்ஸ்போர்ட்ல செலவு ஜாஸ்தியாகுங்கிறதுக்காக பைப்பு மூலியமா கொண்டு போறதா வந்து அரசாங்கம் சொல்லுது. ஆனா விவசாயினுடைய நலனை எந்த விதத்திலையும் அவங்க வந்து கருத்தில் கொள்ளல. அவங்க விவசாயத்தை பத்தி நினைக்கவே இல்லை. எப்போ பழையபாளையத்திலேருந்து நரிமணம் கொண்டு போறதுக்கு பைப் வழியா இப்போ நாங்கள் கனிமவளம் எடுத்துட்டு போக போறோம், டிரான்ஸ்போர்ட்ல செலவு ஜாஸ்தியாகுது, அதனால நாங்கள் பைப் வழியா கொண்டு போறோம்னு இவங்க முடிவெடுத்தாங்களோ, அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த அரசு கூட போராடுறதே எங்களுடைய வேலையா போச்சு சார். தினம் தினம் எங்களுக்கு எந்த வித நிம்மதியாகவே இல்லை. நாங்கள் இயற்கை எரிவாயு எடுப்பதற்காக குழாய் பதிக்கும் திட்டத்தை கெயில் நிறுவனம் கைவிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என நாகை மாவட்ட விவசாயிகள் கூறியுள்ளனர்.